ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெஸ்ட் ரோம்காம் மூவிஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ மீ அண்ட் டூப்ரி. இந்த மூவி வந்து 2006 ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து மேட் டிலன், ஓவன் வில்சன், கேட் ஹட்சன் அப்படிங்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, ஹீரோ, ஹீரோவோட ஃப்ரெண்டு, அப்புறம் ஹீரோட ஒய்ஃபு, மூணு பேரும் ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்டு முக்கியமாக, ஒய்ஃப் முக்கியமாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வருது. ஸோ அதில் ஹீரோ வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி. இதுக்கு IMDB ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவியை நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மீட் த பேரண்ட்ஸ். இந்த மூவி வந்து 2000 ரிலீஸ் ஆச்சு. இதில் பென் ஸ்டில்லர், ராபர்ட் டீனிரோ, டெரி போலோ இவங்க எல்லாம் வந்து மெயின் ஆக்டர்ஸாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட சிஸ்டர் மேரேஜுக்கு ஹீரோவை அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அதை சாக்காக வச்சு ஹீரோ அந்த ஃபேமிலியை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாரு. ஸோ அப்போ அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க. இது உண்மையிலேயே இருக்காது, நடந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும், அந்த அளவுக்கான விஷயங்களாக நடக்கும். ஸோ இந்த படத்துக்கு IMDB-யோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்லி ட்ரூத். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இதை பற்றி மை கருத்து அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்தோம், நான் ஐ பட்டனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோனிக்கு ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவரோட சேர்த்து வைக்க ஹீரோ ஹெல்ப் பண்ணுவார். அப்போ ஹீரோக்கு ஹீரோனிக்கு நடுவில் ஒரு லவ் கத்திக்கின்றோம். இதுதான் ஸ்டோரி. இதுக்கு IMDB ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.4 கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தி பவுண்டி ஹண்டர். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி படத்தில் தி அக்லி ட்ரூத்தில் நடித்த ஜெரார்ட் பட்லர் தான் நடிச்சிருப்பார். அவங்களோட சேர்ந்து ஜெனிஃபர் அனிஸ்டனும் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சின்ன காமெடி கலாட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூவி பிடிக்கும். இதை நீங்கள் வந்து தமிழ் டப்பில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கு IMDB பார்த்தீங்கன்னா 5.8 கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் வந்து கோஸ்ட் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்ட். ஸோ இது வந்து 2009 ரிலீஸ் ஆகுது. இதில் ஹீரோவாக மேத்யூ மெக்கோலனி நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு அவங்களோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட ஆவி வந்து ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா ஹீரோ வந்து ப்ளே பாய் இல்லையா, அவரால் கரெக்டான கேர்ள் ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்க முடியாது. பட் அவர் கேர்ள் ஃப்ரெண்டில் யார் நல்லவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஒரு பொண்ணை அவங்களோட சேர்த்து வைக்க அந்த ஒரு கோஸ்ட் ஹெல்ப் பண்ண போகுது. நிறையா காமெடி நிறைஞ்ச ஒரு ரொமான்ஸ் மூவி. இதுக்கு IMDB பார்த்தீங்கன்னா 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ராஸ்கல், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன்.